அனைவருக்கும் வணக்கம். இது கதைகளின் டைரி. நான் பூமா கௌரிசங்கர். இன்னைக்கு நம்ம கேட்க போறது நல்ல தங்காளினுடைய கதைய. நல்ல தங்காள் இந்த பேரை கேட்ட உடனே நிறைய பேருடைய முகம் இருக்கமா மாறும். இன்னும் சில பேருக்கு இந்த முழு கதை கூட தெரியும். கொஞ்சம் சில பேருக்கு நல்ல தங்காள்ங்கிற பேர் மட்டும் தெரியும். வெகு சிலருக்கு நல்ல தங்காள் யாரு, அப்படி என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில அப்படிங்கிற கேள்வி எழும்பும். இதுக்கு எல்லாம் விடையா இப்ப நான் சொல்ல போற கதை இருக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அர்ஜுனாபுரம்னு ஒரு கிராமம், இது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. இந்த பகுதியில மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வாழை மரம், பாக்கு மரம், தேக்கு மரம்னு ரொம்பவே செழிப்பான பூமி இது. இங்கதான் நல்ல தங்காள் பிறக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா ராமலிங்க ராஜா, அம்மா பேரு இந்திராணி. நல்ல தங்காளுக்கு ஒரு அண்ணன், அவருடைய பேரு நல்ல தம்பி. நல்ல தங்காள் சின்ன பெண்ணா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. நல்ல தம்பிக்கு தங்கச்சி மேல ரொம்ப ரொம்ப பாசம், ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டு வராரு. நல்ல தம்பி என்ன செய்யறாரு, நல்ல தங்காளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு செய்யறாரு. மானாமதுரையில ராஜாவா இருக்கிற காசி ராஜனுக்கு நல்ல தங்காள திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செய்யறாரு. கல்யாணம் சித்திர மாசம் நடக்குது. இந்த திருமணம் நடக்கும் போது நல்ல தங்காளுக்கு 7 வயசு. காசி ராஜனுக்கும் நல்ல தங்காளுக்கும் நிறைய பரிசும் பணமும் கொடுக்கறாரு நல்ல தம்பி. தங்கையினுடைய கல்யாணத்தை ரொம்பவே சிறப்பா நடத்தி வைக்கிறாரு. பனை மரத்தை பிளந்து பந்தக்கால் நடுறாரு, தென்னை மரத்தை பிளந்து தெருவெல்லாம் பந்தல் போடுறாரு. நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய நிறைய சீதனங்களை கொடுத்து வேலி நிறைய வெள்ளாடுகளையும் பட்டி நிறைய பால் மாடுகளையும் மோர் கடைய முக்காலி பொன்னால் அளக்குற நாடி பொன்னால் மரக்கால் பொன்னால் இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி நிறைய சீதனங்களை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாரு. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா நல்ல தங்காளுக்கு தான் தன்னுடைய அண்ணனை விட்டு பிரிய மனசே வரல. அண்ணா நான் உங்க கூடயே இருந்துடுறேன், உங்க கூடயே இருந்துடுறேன்னு அழறாங்க. ஆனா நல்ல தம்பி தான் தங்கச்சி ஆறுதல் வார்த்தை சொல்லி அவரை மானாமதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு. நல்ல தம்பிக்கு ஒரு மனைவி, அவளுடைய பெயர் மூலி அலங்காரி. ரொம்ப ரொம்ப கொடுமைக்காரி. கொஞ்ச காலம் கழிச்சு 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள்னு 7 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க நல்ல தங்காள். தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்ல தங்காள். ஆனா இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில மழையே பெய்ய மாட்டேங்குது. 12 வருடமா நல்ல மழையே இல்ல. வயல்கள் எல்லாம் விளைச்சல் நின்னு போச்சு. மக்கள் பசியால வாடத் தொடங்குறாங்க, பட்டினியால தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாழி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், தாலி பறி கொடுத்து கணவரை பறி கொடுத்து கை குழந்தை விற்ற பஞ்சம், இப்படி மக்கள் எல்லோரும் பஞ்சத்துல இறக்க தொடங்குறாங்க. நல்ல தங்காளுடைய வீட்டையும் பஞ்சம் விட்டு வைக்கல. தாலிய தவிர எல்லாத்தையும் விக்க தொடங்குறாங்க நல்ல தங்காள். அண்ணன் கொடுத்த சீரை ஒண்ணு ஒண்ணா வித்து முடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பஞ்சம் தீரவே இல்ல. குழந்தைங்க எல்லோரும் பசியால துடிச்சு போறாங்க. நல்ல தங்கா யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னா என்னுடைய பிள்ளைகளும் பசியால செத்து போயிடுவாங்களே, இதுக்கு நான் என்னதான் செய்யறது, பேசாம அண்ணன் வீட்டுக்கு போய் பிள்ளைங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. தன்னுடைய கணவரான காசிராஜன் கிட்ட தன்னுடைய முடிவை சொல்றாங்க. ஆனா காசிராஜன் நல்ல தங்காள் சொன்ன முடிவை ஒத்துக்கவே இல்ல. வாழ்ந்துகிட்டு போனா ஒரு வகையில கூட நம்மள சேர்க்க மாட்டாங்க, கெட்டு நொந்து போனா கிளையிலும் சேர்க்க மாட்டாங்க, கை கொட்டி தான் சிரிப்பாங்க, நீ அங்க போக வேண்டாம், கஷ்டம் வரது தகுஜந்தான், நாம எப்படியாவது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நல்ல தங்காள சமாதானம் படுத்துறாரு. ஆனா நல்ல தங்காள் அவர் சொன்னதை கேட்கவே இல்ல. இல்ல நான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேலும் நல்ல தங்காளினுடைய மனச மாத்த முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட காசிராஜனும் நல்ல தங்காள நல்ல விதமா போயிட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நல்ல தங்காள் தன்னுடைய பிள்ளைகளை பாசத்தோட கூப்பிட்டு, வாங்கப்பா நம்ம மாமன் வீட்டுக்கு போவோம், அங்க சாப்பிடறதுக்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பிள்ளைங்களும் ஆசை ஆசையா ஓடி வராங்க. நல்ல தங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரைக்குள்ள நுழையறாங்க. அப்ப அர்ஜுனாபுரத்துக்கு புறப்பட்டு போகும்போது கால்
மூணு மலையெல்லாம் தாண்டி தான் போகணும். அர்ஜுனாபுரத்தை நெருங்கி வந்துட்டாங்க. ஆனா பாவம் சின்ன பிள்ளைங்கள அதுங்களால நடக்கவே முடியல. அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது அப்படினு கத்த தொடங்குறாங்க. அந்த நேரம் பார்த்த நல்ல தம்பி அந்த பக்கம் வராரு. படை பரிவாரங்களோட வந்து இறங்குறாரு. வேட்டையாட வந்தவர் நல்ல தங்காளையும் பிள்ளைங்களையும் பார்க்கறாரு. அந்த கோலத்துல தன்னுடைய தங்கச்சியையும் பிள்ளைங்களும் பார்த்த உடனே அவருக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு குட்டுது. நல்ல தங்காள் தன்னுடைய அண்ணன் கிட்ட தன்னுடைய வீட்டு நிலைமையை எடுத்து சொல்றாங்க. நல்ல தம்பியும் அவளை தேற்றி, சரி தங்கச்சி ஒன்னும் கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில தேங்காய் எல்லாம் குவிஞ்சு கிடக்கு, வடக்கு மூலையில மாங்காய் குவிஞ்சு கிடக்கு, காட்டியான வாசல்ல கட்டி இருக்கும், காராம் பசும் கூட இருக்கு. போ தங்கச்சி, போ, போய் பிள்ளைங்களோட பசியாரி இரு, நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நல்ல தங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினா. அண்ணா நீயும் கூட வாயே அப்படின்னு கெஞ்சரா. அம்மா நல்ல தங்கா நீ முதல்ல போமா, உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்குவா, நான் பின்னாலேயே வந்துடுறேன், பிள்ளைங்க விளையாட புள்ளி மாலை வேட்டையாடி கொண்டு வரேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி நல்ல தங்கால வீட்டுக்கு அனுப்புறாரு நல்ல தம்பி. ஆனா நல்ல தங்காளுக்கு அற மனசுதான், அண்ணன் இல்லாம எப்படி வீட்டுக்குள்ள நுழையறதுன்னு மனசு சங்கடத்தோடையே வீட்டு வாசல்ல போய் நிக்கிறா. இத தன்னுடைய வீட்டு மாடியிலிருந்து பாக்குறா மூலி அலங்காரி. நல்ல தங்காளும் பிள்ளைகளும் பசியோட தன் வீட்டுக்கு வரத பாத்துட்டு ஐயோ அப்படின்னு வேக வேகமா இறங்கி வந்து கதவுகளை அடைச்சு வைக்கிறா. இறுக்கி கதவை தாழ் போடுறா. ஈர மண் போட்டு நல்லா அழுத்தி அடைச்சிடுறா. சோற்று பானை எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறா. பழந்துணிய ஒன்னு கட்டிக்கிட்டு முகத்துல பத்து ஒன்னு போட்டுக்கிட்டு மூலையில போய் படுத்து உறங்கிடுறா. நல்ல தங்காள் வந்த உடனே அண்ணி அண்ணி அப்படின்னு ஆசையா கூப்பிட்டு கதவை தட்டுறா. கதவு திறக்கவே இல்ல, கால் கடுக்குது. அண்ணி கதவை திறங்க, தண்ணி மட்டும் கொஞ்சம் குடுங்கல அண்ணி அண்ணி அப்படின்னு பாவமா கதவு வாசல்லையே நின்னுட்டு இருக்கா. அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது அப்படின்னு பிள்ளைங்களும் கத்த, அண்ணி கொஞ்சம் கதவு திறங்கலே அப்படின்னு கேட்டும் அந்த கதவு திறக்கவே இல்லை. நல்ல தங்காளுக்கு கோபம் வர தொடங்குது. நான் பத்தினா இந்த கதவு படீர்னு திறக்கட்டும் அப்படின்னு கத்துறா. கதவுகள் திறக்குது. பிள்ளைங்க எல்லாம் உள்ள ஓடி வராங்க. சுற்றி சுற்றி பாக்குறாங்க, ஒரு பண்டமும் இல்லை. ஆனா மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்துல மட்டும் தேங்காயும் மாங்காயும் குவிஞ்சு கிடந்துச்சு. ஓடி சென்று ஒரு பிள்ளை ஒரு தேங்காவை எடுக்குது. தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காவை கடிக்குது. மூலி அலங்காரி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு விருட்டுன்னு எழுந்துக்கிறா. மாங்காய பறிச்சு போடுறா, தேங்காவை பிடுங்கி போடுறா. ஆயிரம் தேங்காய் இருக்கிற இடத்துல ஒரு அழுகலான தேங்காவை எடுத்து ஒரு பிள்ளை கிட்ட கொடுக்கறா. ஆயிரம் மாங்காய் இருக்கிற இடத்துல ஒரு அழுகல் மாங்காவை எடுத்து கொடுக்கறா. இதை எல்லாத்தையும் பார்த்தா நல்ல தங்காள் மனு அவளுக்கு பதறி போச்சு. அண்ணி என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பசிய ஆத்துங்களேன் அப்படின்னு கால விழுந்து கெஞ்சரா. மூலி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பைய கொடுக்கறா. உலவக்க ஓட்ட பானைய ஒண்ணு கொடுக்கறா. நல்ல தங்காள் பொறுமையா கேப்பைய திருக்கையில போட்டு அரைக்கிறா. எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சி முடிக்கிறா. ஈர மட்டைகளை வச்சு எரிக்கிறா. கூழும் கொதிக்கணும், குழந்தைங்களும் பசி ஆறணும்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறா. ஒரு வழியா கஞ்சி கொதிக்குது. ஆனா பிள்ளைங்க கஞ்சிய குடிக்க போகும்போது மூலி அலங்காரி வரா. பானைய தட்டி விட்டுடுறா. பானை உடைஞ்சு கூழ் எல்லாம் வழிஞ்சு ஓடுது. பிள்ளைங்க அத வழிச்சு வழிச்சு குடிக்கிறாங்க. நல்ல தங்காளுக்கு இந்த காட்சிய பார்க்க சகிக்கவே இல்லை. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறா. பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரிவில இறங்குறா. வீதியில நடக்கிறா. அவளை பார்த்தவங்க எல்லாம் பரிதாபப்படுறாங்க. சாப்பிடுவதற்கு எங்க வீட்டுக்கு வாமா அப்படின்னு அழைக்கிறாங்க. பச்சரிசி குத்தி தாரோம், பாலும் கலந்து தாரோம், பாலரும் நீயும் பசியாரி போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா நல்ல தங்கா மறுத்துடுறா. அரச வம்சம் நாங்க, அண்ட வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. காட்டு வழியே பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போறா. பாழும் கிணறு தேடி போறா. அண்ணன் வந்தா அடையாளம் தெரியட்டும் அப்படின்னு ஆவாரம் செடிகளை உடைச்சு போட்டுக்கிட்டே போறா. நல்ல தங்காளும் பிள்ளைகளும் ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. ஒரு கிணறும் கண்ணுல படல. அப்ப அங்க சிறுவர்கள் சிலர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நல்ல தங்கா, அப்பா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும், பாழும் கிணறிங்க ஏதாவது இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறா. ஒரு சிறுவ மட்டும் ஓடி வந்து ஆழமுள்ள பாழும் கிணற காமிக்கிறான். நல்ல தங்கா பிள்ளைங்களோட அங்க போறா. கணவன் கண்ணுல படுமாறு தன்னுடைய தாலியை கழற்றி அந்த கிணற்று படியில வைக்கிறா. அண்ணன் கண்ணுல படட்டுமேனு பாலூட்டும் சங்க கிணற்று மீட்டுல வைக்கிறா. அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காய ஒரு ஓரமா வைக்கிறா. ஒவ்வொரு பிள்ளையா எடுத்து கிணத்துல வீச தொடங்குறா நல்ல தங்கா. ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவோட காலை கட்டி பிடிக்குதுங்க. அம்மா வேணாமா, பயமா இருக்குமா, பயமா
பயமா இருக்குமான்னு காலை கட்டிய பிள்ளைய பிடிச்சு இழுத்து கிணத்துல போடுறா. இப்படி ஆறு பிள்ளைகளையும் போட்டுட்டா நல்ல தங்கா. மூத்த பிள்ளை நல்ல தங்காளுக்கு பிடிபடாம ஓடுறான். அம்மா என்ன மட்டும் கொல்லாதம்மா, என்ன மட்டும் விட்டுருமா, அம்மா வேணாமா அப்படின்னு அழுது அந்த பிள்ளையையும் ஓடி போய் பிடிச்சு கிணத்துக்குள்ள போட்டுடுறா. பிறகு தானும் குதிச்சிடுறா. நல்ல தங்காளும் ஏழு கிளைகளும் இறந்து மிதக்கிறாங்க. நல்ல தங்காளுக்கு 16 அடி கூந்தல். அவளுடைய கூந்தல் கிணறு பூராவும் பிரிஞ்சு பறந்து கிடக்குது. பிள்ளைங்களும் தெரியல, கிணற்று தண்ணீரும் தெரியல. நல்ல தங்காளுடைய கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிஞ்சுதான். நல்ல தங்காள் குடும்பம் இப்படி பட்டினியால செத்து முடிஞ்சுது. நல்ல தங்காள் புறப்பட்டு வந்த சில நாட்கள்லயே நல்ல மழை பெய்ய தொடங்கி இருக்கு. நாடும் செழிப்படைஞ்சது. காசிராஜன் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துடலான்னு புறப்பட்டு வராரு. நல்ல தம்பியும் வேட்டைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. தங்கச்சி எங்க அப்படின்னு கேக்குறவரு, தங்கச்சியும் பிள்ளைங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல, நான் இப்பதான் அவங்களுக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு போட்டேன் அப்படின்னு பொய் சொல்றா மூலி அலங்காரி. அத கொஞ்சம் கூட நல்ல தம்பி நம்பவே இல்ல. பக்கத்து வீடுகள்ல போய் விசாரிக்கிறாரு. அவங்க எல்லோரும் நடந்தபடி சொல்றாங்க. பிள்ளைங்களை பட்டினி போட்டதை பத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான். நல்ல தம்பிக்கு ரொம்பவே கோபம் வருது. கண் செவக்குது, மீச துடிக்குது. ஐயோ என் தங்கச்சி எங்க போயிட்டா அப்படின்னு தங்கைய தேடி காட்டு வழியே போறாரு. பதறி பதறி போறாரு. நல்ல தங்காள் ஒடித்து போட்ட ஆவாரம் செடிகளை வச்சு நல்ல தம்பி அந்த பாழும் கிணத்து பக்கத்துல வந்துடுறாரு. உள்ள எட்டி பாக்குறாரு. ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதக்கிறாங்க. நல்ல தம்பி ஓங்காரமிட்டு அழத் தொடங்குறாரு. தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு தரையில புரண்டு அழத் தொடங்குறாரு. அம்மா அம்மா அப்படின்னு அழுது புலம்புறாரு. இப்படி இவன் அழுது புரண்டு அழறத பார்த்து காசிராஜனும் அங்க வந்து நிக்கிறாரு. தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் பிணமா இருக்கிறத பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அழத் தொடங்குறாரு. நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செஞ்சு முடிக்கிறாங்க. நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரிய பழிவாங்க நினைக்கிறாரு. அவளை மட்டும் இல்ல, அவர் குலத்தையே பழிவாங்கறோம்னு முடிவு செய்யறாரு. தன் மகனுக்கு உடனடியா திருமணம் ஏற்பாடு செய்யறாரு. மூலி அலங்காரியினுடைய உறவினர்களை உட்காரும் இடத்துல இடிபந்தல் போடுறாரு. இடிபந்தல தட்டி விட்டு எல்லோரையும் கொல்றாரு. மூலி அலங்காரிய அறிவாளால வெட்டி கொண்டு போடுறாரு. பிறகு நல்ல தம்பியும் ஈட்டிய குத்திக்கிட்டு உயிரை விடுறாரு. அதே மாதிரி காசிராஜனும் கூட ஈட்டியில பாஞ்சு தன் உயிரை விடுறாரு. இந்த மாதிரி இரண்டு குடும்பங்களும் கூண்டோட அழிஞ்சு போச்சு. இதுக்கு வறுமை மட்டுமா காரணம்? மூலி அலங்காரியினுடைய இரக்கமற்ற குணமும் தான் காரணம் இல்லையா? நல்ல தங்காள் பட்ட துன்பத்தை இந்த நாடும் ஊரும் இன்னைக்கும் மறக்காது. நல்ல தங்காள் நல்ல தம்பியினுடைய பாசத்தை பார்த்து அந்த சிவபெருமானும் பார்வதியுமே காட்சி கொடுத்ததா சொல்றாங்க. அவங்க வந்து நல்ல தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் திரும்பவும் உயிர்ப்பிச்சு கொடுக்கறதா சொல்றாங்க. இறந்தவங்க திரும்பவும் மீண்டு வந்தா இந்த உலகம் தாங்காது, அதுக்கு நாங்க என்னைக்குமே உன் உதாரணமா இருக்க மாட்டோம் அப்படின்னு மறுத்துடுறா நல்ல தங்காள். அப்ப சிவபெருமானும் பார்வதியும் நல்ல தங்காள இங்கேயே இருந்து இந்த ஊருக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யின்னு அருள் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கும் நல்ல தங்காளுக்கு அர்ஜுனாபுரத்துல ஒரு கோவில் இருக்கு. அங்க தெய்வமா காட்சி கொடுக்கிறா நல்ல தங்காள். நல்ல தங்காளுடைய கோவில் அமைப்பு மத்த கோவில்களை போல இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா கட்டப்பட்டிருக்கும். கோவிலினுடைய கருவறையில நல்ல தங்காளுடைய சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏழு குழந்தைகளுக்கு சிலை ஒரே கல்லுல செதுக்கப்பட்டு தனியா இன்னொரு சந்நிதியில வைக்கப்பட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு கொஞ்சம் தொலைவுல ஒரு பாழடைஞ்ச கிணறு சிதந்து போயிருக்கு. நல்ல தங்காள் குழந்தைகளோட தற்கொலை செஞ்சு கொண்ட கிணறு இதுதான் சொல்றாங்க. இங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பொங்கல் திருவிழா ரொம்பவே சிறப்பா நடைபெறுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாசத்துல கூட நல்ல தங்காளினுடைய உறவினர் வழி தோன்றல்களா வந்தவங்க மானாமதுரையில இருந்து இங்க வந்து விழா வச்சு கொண்டாடுறாங்க. இந்த திருவிழா 4 நாட்கள் நடைபெறுது. இதோட நல்ல தங்காளினுடைய கதை முடிவு பெறுது. எவ்வளவு உருக்கமான உண்மை சம்பவம் இல்ல. இந்த மாதிரி சுவாரஸ்யமான மற்றும் ஒரு பதிவோட உங்க கூட இணையிற. நன்றி, வணக்கம்.